பின்மாரி காலத்து மழை. பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போலச் சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அவர்களிலிருந்து கோடிக்கல்லும், அவர்களிலிருந்து கூடார முளையும், அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும். அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு கர்த்தர் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்களுக்கு தம்முடைய கிருபையுள்ள வாக்குத்தத்தங்களையும் மகிமையுள்ள காரியங்களையும் வாக்கு பண்ணுகிறார். யூதர்கள் தங்களுடைய எல்லா வழிகளிலும் கர்த்தரை அங்கீகரிக்க வேண்டும். தங்களுடைய ஜீவியங்களில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கரம் இருப்பதை அவர்கள் உணர வேண்டும். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நமக்கு ஒரு காரியமும் நடைபெறாது. கர்த்தர் அனுமதித்தால் மாத்திரமே சத்துருவால் நம்மை தொட முடியும். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்திருக்கிற யூதர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சகரியா சொல்லுகிறார். நமக்கு ஏற்ற காலங்களில் மழை பெய்ய வேண்டும். எப்போதும் மழை பெய்து கொண்டிருந்தால் அது நமக்கு நன்மையாயிராமல் தீமையாகவே இருக்கும். கர்த்தர் காலங்களை வெவ்வேறாக பிரித்திருக்கிறார். அந்தந்த காலங்களில் அந்தந்த காலங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்திருக்கிறவர்களுக்கு பின்மாரி காலத்து மழை தேவைப்படுகிறது. இது வசந்த காலத்தில் பெய்கிற மழை. பின்மாரி காலத்து மழையைப் போலவே நமக்கு முன்மாரி காலத்து மழையும் வேண்டும். இது விதைப்பு காலத்து மழை. தானியங்களை விதைக்கும் போதும் மழை பெய்ய வேண்டும். அவை முளைத்து பயிராகி அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கும் வரையிலும் மழை பெய்ய வேண்டும். பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சகரியா சொல்லுகிறார். அவர்கள் மேகங்களிடமோ அல்லது நட்சத்திரங்களிடமோ மழைக்காக வேண்டிக் கொள்ளக்கூடாது. அவர்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தரே தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக தமக்கு சித்தமான காலத்தில் தமக்கு சித்தமான அளவுக்கு மழையை பெய்ய பண்ணுகிறார். மழை பெய்வது கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பு. கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தம்முடைய நன்மைகளை நமக்கு தருகிறார். கர்த்தருடைய கிருபை நிரம்பிய நன்மைகள் நமக்கு ஏற்ற காலத்தில் கிடைக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் அவை கர்த்தருக்கு சித்தமான காலத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் இயற்கையை ஆளுகை செய்கிறார். கர்த்தர் இயற்கையின் பிரமாணங்களை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிற நியமங்களின் பிரகாரம் இயற்கையில் ஒவ்வொரு காரியமும் நடைபெறுகிறது. நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது இயற்கையின் பிரமாணங்களுக்கு முரண்பட்ட காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்கக்கூடாது. கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய இயற்கையின் பிரமாணத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் கர்த்தரிடத்தில் பின்மாரி காலத்து மழையை வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். யூதர்கள் பின்மாரி காலத்து மழையை சுரூபங்களிடத்திலோ விக்கிரகங்களிடத்திலோ வேண்டிக் கொள்ளக்கூடாது. சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரிசித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள் என்று சகரியா சொல்லுகிறார். குறி சொல்லுகிறவர்கள் விக்கிரகங்களுக்கு தீர்க்கதரிசிகளைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் அபத்தமான வார்த்தைகளையும் பொய்யான வார்த்தைகளையும் வீணான வார்த்தைகளையும் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வியாக்கியானங்களில் உண்மை இல்லை. குறி சொல்லுகிறவருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் அல்ல.
சொப்பனக்காரருடைய வியாக்கியானங்கள் கர்த்தருடைய வியாக்கியானங்கள் அல்ல. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் விக்கிரகங்களை ஆராதித்தால் அவர்களுக்கு விக்கிரகங்கள் இடத்திலிருந்தும் ஒன்றும் கிடைக்காது, அவர்களுக்கு கர்த்தரிடத்தில் இருந்தும் ஒன்றும் கிடைக்காது. அவர்கள் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் சிலாக்கியத்தையும் இழந்து போவார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் விக்கிரகங்களுக்கும் விக்கிரக ஆராதனைக்காரருக்கும் விரோதமாக எதிர்த்து நிற்கிறார். யூதர்கள் அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு போக முன்பாக அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போனார்கள். அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடவாமல் தங்கள் சொந்த வழிகளில் நடந்தார்கள். அவர்களுடைய வழி அவர்களை அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு கொண்டு போயிற்று. விக்கிரகங்களை நம்பின ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறிப்போனார்கள். அவர்களுக்கு மேய்ப்பெண் இல்லாததினால் அவர்கள் சிறுமைப்பட்டார்கள். அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறவர்கள் அந்நிய தேசங்களிலே குருடரைப் போல பாதை தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய ஜனத்திற்கு அநேக சம்பவங்கள் நடைபெறுகிறது. எல்லா சம்பவங்களிலுமே கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக நடைபெறுகிற சம்பவங்களிலும் அவர்களுக்கு ஆதரவாக நடைபெறுகிற சம்பவங்களிலும் கர்த்தருடைய கரமும் சித்தமும் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான காரியம் அவர்களுக்கு வாய்க்கிறது. மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை மேய்த்து ஆடுகளை போஷிக்க வேண்டும், ஆனால் அவர்களோ மந்தையை மேய்க்காமல் ஆடுகளை பட்டினி போட்டு விட்டார்கள். இதனால் மேய்ப்பருக்கு விரோதமாக கர்த்தருடைய கோபம் மூழ்கிறது. தேசத்தின் அதிபதிகளும் பிரபுக்களும் அதிகாரிகளும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அவர்கள் வழக்குகளை உண்மையாய் விசாரித்து நீதியான தீர்ப்பு சொல்ல வேண்டும், ஆனால் அவர்களோ பரிதானம் வாங்கி நீதியை புரட்டுகிறார்கள். அவர்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தரித்திரருக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். ஆனால் நியாயாதிபதிகளோ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் அவர்களை ஒடுக்குகிறார்கள். இதன் நிமித்தமாய் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது வந்திருக்கிறது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தது கர்த்தருடைய கோபத்திற்கு அடையாளம். கர்த்தர் துன்மார்க்கமான மேய்ப்பரை தண்டிப்பது போல கடாக்களையும் தண்டிக்கிறார். இந்த கடாக்கள் அசுத்தமானவை, இவை மற்ற ஆடுகளுக்கு தீங்கு செய்பவை. கர்த்தர் துன்மார்க்கமான அதிபதியையும் தண்டிக்கிறார், துன்மார்க்கமான ஜனங்களையும் தண்டிக்கிறார். கர்த்தர் துன்மார்க்கமான மேய்ப்பனையும் தண்டிக்கிறார், மற்ற ஆடுகளுக்கு தீங்கு செய்கிற கடாக்களையும் தண்டிக்கிறார். யூதர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நன்மைக்கு ஏதுவான மாற்றம் உண்டாக வேண்டும். அப்போது கர்த்தருடைய கோபமும் தண்டனையும் அவர்களை விட்டு நீங்கும். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் என்று சகரியா சொல்லுகிறார். கர்த்தரே நல்ல மேய்ப்பர், கர்த்தர் தம்முடைய ஆடுகளை விசாரிப்பார். யூதர்கள் ஆடுகளைப் போல சாதாரண ஜனங்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார். குதிரைகளின் மீது ஏறி சவாரி பண்ணுகிறவர்கள் தங்கள் குதிரைகளை நன்றாய் பாதுகாத்து பராமரித்து வளர்ப்பார்கள். அதுபோலவே கர்த்தரும் தம்முடைய ஜனத்தை நன்றாய் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிக்கிறார். குதிரைகள் யுத்த வீரருக்கு பிரயோஜனம் உள்ளது. நாமும் கர்த்தருடைய சிறந்த குதிரைகளாக இருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள், நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும் பிரயோஜனமானவர்களாயும் இருக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை ஆசீர்வதிப்பார். சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தருடைய ஜனத்திற்கு உதவியாய் இருப்பார்கள். கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர், அவர் ஒவ்வொரு சிருஷ்டியையும் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக தெய்வீக நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும். அவர்களில் இருந்து கோடிக்கல்லும் அவர்களில் இருந்து கூடாரம் உளையும் அவர்களில் இருந்து யுத்த வில்லும் வரும். அவர்களில் இருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள் என்று சகரியா சொல்லுகிறார். அவர்களில் இருந்து என்னும் வாக்கியத்திற்கு அவரில் இருந்து, அதாவது கர்த்தரிடத்தில் இருந்து என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தரிடத்திலிருந்து கோடிக்கல்லும் கூடாரமுளையும்
யுத்த வில்லும் வரும். கர்த்தரிடத்திலிருந்து வரும் வல்லமையே மெய்யான வல்லமை. நாம் உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட வேண்டும். அதுவே நமக்கு மெய்யான பலன். உலக பிரகாரமான வல்லமைகளும் பலனும் நமக்கு மெய்யான பலன் ஆகாது. யூதர்கள் தங்களுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தே கட்டிடத்திற்கு தேவையான மூலைக்கல்லாகிய கோடிக்கல் வருகிறது. அதிகாரிகளும் பிரபுக்களும் அதிபதிகளும் கர்த்தரிடத்திலிருந்தே அதிகாரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். கூடாரத்தை ஸ்தாபிப்பதற்கு முளைகள் வேண்டும். இவை கர்த்தரிடத்திலிருந்தே அவர்களுக்கு கிடைக்கிறது. அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவர் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். ஏசாயா 22:23. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும். இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. எஸ்ரா 9:8. யுத்த வில்லும் கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. கர்த்தரே இராணுவத்திற்கு வல்லமையை கொடுக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்தே ஆளுகிற யாவரும் புறப்பட்டு வருவார்கள். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்குகிறவர்களும் கர்த்தரிடத்திலிருந்தே புறப்பட்டு வருவார்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். மழை காலத்தில் மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுமாறு இங்கு கூறப்பட்டிருக்கிறது. அதாவது மழை காலத்தில் அதிகமான மழை பெய்ய வேண்டுமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் பூமிக்குரிய மழையையும் ஆவிக்குரிய மழையையும் அனுப்புவார். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அவர்கள் யுத்தத்திலே பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்துவேன். யோசேப்பு வம்சத்தாரை ரட்சிப்பேன். அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்குவேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். எப்ராயீமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள். மதுபானத்தால் கழிப்பது போல அவர்களுடைய இருதயம் கழிக்கும். அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் கழிகுறும். நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன். அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடும் கூட பிழைத்து திரும்புவார்கள். நான் அவர்களை பல தேசங்களில் இருந்து திரும்பி வர பண்ணுவேன். அவர்களுக்கு இடம் போதாமற் போகும். இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள். விக்கிரக ஆராதனைக்காரரின் பாவங்கள். சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று. குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரிசித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொன்னார்கள். வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள். யூதா வம்சத்தார் என்னும் வார்த்தை யூதாவின் வம்சத்தாரையும் எப்ராயீமின் வம்சத்தாரையும் குறிப்பிடுகிறது. இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரையும் யூதா கோத்திரம் ஆளுகை செய்யும். ஆகையால் இங்கு யூதா வம்சத்தாரை பற்றி பிரதானமாக கூறப்பட்டிருக்கிறது. யூதா வம்சத்தில் இருந்து கோடிக்கல்லும் கூடாரமுளையும் யுத்தவில்லும் ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள்.